வேர்ல்டு நம்பர் ஒன் இரிட்டேட்டிங் கேம். கோபம்னா என்னன்னு தெரியாதவங்க கிட்ட இந்த கேமை கொடுத்தீங்கன்னா கூட அவங்க வந்து இரிட்டேட் ஆச்சு, ரொம்ப கோபப்பட வச்சு, சொல்ல போனால் அவங்களோட அந்த மொபைலை வந்து தூக்கி போட்டு உடைக்கிற அளவுக்கு கூட அந்த அளவுக்கு கோபத்தை கொண்டு வந்துடும் இந்த கேம். அப்படிப்பட்ட இந்த கேம் வந்து என்ன கேம் அப்படிங்கிறாங்க, நம்பர் ஒன் இரிட்டேட்டிங் கேம். இந்த மாதிரி இரிட்டேட் வந்து எந்த கேமாலையும் பண்ண முடியாது. ஏதாவது இரிட்டேட்டிங் கேம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படிங்கிறத அங்கே ப்ளே பண்ணி காமிக்கிற பாருங்க, விளையாண்டு காமிக்கிற பாருங்க. இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து மேரியோ மாதிரி டைப்பில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிருக்கு, நிறைய மாதிரி டைப்பில் தான் இருக்குது. அதாவது கேமுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தான் நிறைய பேர் விளையாடுவாங்க, பட் ஆனால் வந்து இரிட்டேட் பண்ணியே வந்து இந்த கேம் வந்து பாப்பாராயிடுச்சு. இந்த கேமோட லிங்க் வந்து நான் பிளாக்லையும், அதே போல் அந்த பிளாகோட லிங்க் இந்த வீடியோக்கு கிளையும் கொடுத்துருக்கேன். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து கோவப்படாத யாராக இருந்தாலுமே இந்த கேம் வந்து இரிட்டேட் ஆவாங்க, கோவப்படுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான கேம். இப்போ நான் காமிச்ச இந்த ஸ்டெப் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக விளையாடுது அந்த ஸ்டெப்பை வந்து நான் கடந்து வந்துருக்கேன். அதாவது அடுத்தது என்ன அப்படிங்கிறது தெரியாது, அதே போல் அடுத்த சொல்யூஷன் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கேமுக்கான சொல்யூஷன் இருக்கும். பட் இந்த சொல்யூஷனை பார்க்காம நீங்கள் விளையாண்டிங்கன்னா இந்த கேம் வந்து த்ரில்லாக இருக்கும், அதே போல் ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணும். இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். இது பிடிச்சி இதை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சூப்பராக வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.